பாடி சொப்பன சுந்தரி. அது பசை போட்டு ஒட்டினாலும் முண்டை ஒட்ட மாட்டேங்குது. என்ன பண்றது, இருக்கிறதுலயே கடைசி மட்டு. ஆனா நேற்று மட்டும் மறந்துருக்கு காலையில வண்டியில வரையில. நாலு பேர் வாஞ்சிருக்காங்க. அடே அப்ப அங்க ஒரு பெருசு பாக்குற பார்வை பாரு, அத்தாடி எத்தத்தண்டி பாக்குற வரையோட பொசிஷனை புகஞ்சு போயிருப்போம் இருக்கு. இன்னைக்கு வள்ளி அம்மா தண்ணி காட்ட காவல் போறது அப்பா சொன்னாரு. நான் வந்துட்டு எனக்கு முன்னாடி வந்திருப்பா சிவகாமி. ஏண்டி கொஞ்சம் பஞ்சம் நினைப்பு இருக்கா? அப்ப என்ன சொன்னாரு? என்ன சுமத்துக்குள்ள திடீர்னு காட்டு போனோம் சொன்னா ஒரே பயமா போச்சு. பயமா பயந்த? ஆமா நீயே பயந்த. அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அத்தத்தண்டியா இருக்குமோ இருக்குமோ
அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படி மாதிரி பயமா இருக்கு. அப்புறம் போக போக சரியா போயிடும். இதுதான் எதிர்பார்த்தேன். அப்புறமேல அவங்கதான் பயப்படுவாங்க. காட்டுக்குள்ள நம்மளை பார்த்தா அவங்க பயப்படுவாங்க. அப்படி எல்லாம் பல விஷயங்கள் இருந்தாலும் கிடையாது. முதியோர்களுக்கு கூர்மை ஊசி மட்டும் ஒடியாம இருந்தா கணக்கா அடிச்சுவார். ஊசி உடஞ்சா திரும்ப ஊசி மாத்துவார். ஆமா, ஏகட்ட மூணு பிரதேசம் தெரியுமா? என்ன பிரதேசம்? இதான் மத்திய பிரதேசம், மத்திய பிரதேசம். இதான் மாநில பிரதேசம், மாநில பிரதேசம். இதான் உத்தரப்பிரதேசம். அதோட போகணும். அவ்வளவு பேர் பிரதேசம். என்ன என் கூந்தல் கருமையாக நீளமாக இருக்க காலையில் கடல் சாம்பிள், மதியானம் கிளிக் பிளஸ் சாம்பிள், ராத்திரி டோப்ப கட்டி சுத்தி அதுக்கு மேல அரிப்பு தங்க முடியல. என் மேனி பளபளப்பாக இருக்க நான் தெய்வீக நோனி சாப்பிடுறேன். உடம்பு நல்லா இருந்தாலும் நேரம் இருந்து மெடிக்கல் போடிக்கல் போன உடனே என்ன இதுக்கு நீ இந்த அளவு அடைய கூடாதியா? என் மச்சனனுக்கு என் பால் ரொம்ப பிடிக்கும். இப்பதான் தஞ்சாவூர்ல வாங்கின சிந்து மாடு. இன்னும் பாரு நல்ல பேசா இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல கெட்டியா தயிர் மாதிரி போயிடும். அதனால குடிச்சிரு. கொஞ்ச நேரத்துல உறைஞ்சிரு. அதனால குடிச்சிரு. நீ பாடுவே, நாங்க பாடுறோம். என் மாப்பிள்ள பாடுவேன். பாடறியே படிப்பறியே உன் பணியாரத்த நானறியே ஏடறியே எழுத்தறியே வீட்டிலேயே நானறியே ரொம்ப அடிக்கிற சார் அங்கே அடிக்குது. இப்ப மேல வராத அப்படியே நாலு நாள் பார்த்தல கீழே அப்படின்னா நான் ஒரு சிந்து குசு பொந்து அங்கதான் போய் உட்கார்ந்து தேங்காய் எவ்வளவு போனி அதுக்கு தானா ஒண்ணுமே செய்ய முடியாது. அம்மா வரணும், காவல கண்ணுங்கிறதுமா இருக்கணும். நெஞ்சுக்குள்ளே என்னாருக்கு சொன்னால் தெரியுமா இது பழைய துணிதான் தெரிஞ்சதே. ஆனா ராகத்தை விடாம அடிச்சிடுறவாரு. என்ன எச்சு ஊருது என்னை பார்த்ததுல இருந்து. என்ன பண்றது ஐயா? நீ வெளியில உட்காந்து நான் உள்ள துணி மாத்திட்டு இருந்தேன். எப்படி நீ கண்டு ஓட்ட? அத பாத்தியா? ஆத்தாடி இனிமேல் உங்ககிட்ட ரொம்ப சரியா இருக்கணும்.
இல்லைன்னா ஆள கவுத்து விட்டுருவேன். வெட்டி வேறு மோசம், விரல விட்டா பூசும், மோந்து பார்த்தா வீசும், பதினாறு நிறையாத கிழட்டு முந்தை தாயில் சிறந்த கோயிலும் இல்லை. தம்பி பொண்டாட்டிக்கு குண்டியும் இல்லை. ஏன் நல்லா ஊசி போட்டு விடு, நல்லா குண்டி கணத்துறோம். அண்ணன் பொண்டாட்டிக்கு ஒண்ணுமே இல்லை. சரி சரி, அடிவத்தையில போறவளே நீ வப்பியா. ஆஹும் 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 ஆஹும். கட்டி மீனாட்சி இறங்கி நடந்து வந்த மாதிரி
பெண்கள் அடக்க ஒடுக்கமா இருக்கணும். அடக்கமான உரம் சுடுகாட்டுல இருக்கும்மா, ஒடுக்கமான உரம் உடப்புல கிடக்கும். ஆடையெல்லாம் நல்லா அடக்கம் ஒடுக்கம் இதான் அடக்கம். நமக்கு மூணு அஞ்சு விளையாடுது என்னது கூட்டி வந்து செங்கல் வச்சு தான் கட்டணும். சரி பூப்பந்து விளையாடுமா? ஆமாமா. ஐயோ பந்து இல்லையே. ஏய் பெண்கள் எல்லாம் எடுத்து கட்ட இருக்கணும். இப்படி எடுத்து கட்ட மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? Thank you.
சொன்னா என்ன நினைச்சோம் ஏவாக்க தெரியலையம்மா. திடீர் திடீர் காணாம மாடு நல்ல மாடுமையா கொம்பு தேஞ்ச இல்லாத ரொம்ப போச்சு. ஆடையெல்லாம் நல்லதா இருக்கு ஆனா உனக்கு செயல்பாடுதான் தெரியல. பறவை விரட்டம் ஆரிய குத்தனால காரியத்துல கண்ணா இருக்கணுமா இல்லையா? அதனால கால தாமதம் காரிய கேட்டால் இருக்கூடாது இரண்டுனால ஆனால் மாங்கால மாங்கால இதயக்கணி பாடலை பாராட்டி மரியாதைக்குரிய கல்லூரி வெண்ணிலா கபடி குழு புகழ் ராஜபாத்து கலைஞர் சத்திரசன்கோட்டை